ஜஸ்ட் டவுட்டா இருக்கு, பட் ஷண்முவோட கர்ப்பப்பை மட்டும் வணக்கம் வணக்கம் கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சுச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. சதீஷ் ஷண்முகம் மேடமோட செகண்ட் செக்அப் வந்து நம்ம வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்அப் ரொம்ப பாசிட்டிவா போய் முடிஞ்சிருந்துச்சு, இன்னைக்கு பாசிட்டிவா எல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். அண்ட் மேடம் வந்து ஒரு விஷயத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. என்ன, ஒருவேளை நமக்கு ட்வின் பேபியா இருக்குமோ? போன பிரெக்னன்சில வந்து அவங்க பிரெக்னெண்டா இருந்த மாதிரியே எங்களுக்கு எல்லாம் தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இனிஷியல் டேஸ்லயே வந்து அந்த பம்ப் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நார்மலா அவங்க ட்ரெஸ் பண்ணியிருந்தா கூட பிரெக்னெண்டா இருக்காங்கன்றத கெஸ் பண்ற மாதிரி இருக்கு. உடனே மேடம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருவேளை அப்ப நமக்கு ட்வின் பேபியோ, ஒருவேளை ஆம்பளை பையனோ, போட்டு குழப்பாத டாக்டர் டே கேட்டுரு. நம்ம வந்து இன்னைக்கு அதையும் தெரிஞ்சுக்க போறோம், பின்சா இல்ல சிங்கிள் பேபி தானா அப்படின்றது. பின்சா இருந்துச்சுன்னா அதுல வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா மூணு பேபி, லைஃப் செட்டில்டு, அவ்வளவுதான். இல்ல ரெண்டு பையன் பிறந்தாலும் சரி, இல்ல ரெண்டு பொண்ணு தான் நமக்கு பிறந்தாலும் சரி, எதுனாலுமே ஓகே தான். அப்படி நல்லதா பேசி பழடா அடத்தலையா? பத்து மாசம் அந்த குழந்தைய சுமந்து பெக்க போற ஒரு தாயாவும், அதை வருஷம் ஃபுல்லா வாழ்க்கை ஃபுல்லா சுமக்க போற ஒரு தந்தையாவும் எப்படி இருக்கலாம் அப்படின்னு தெரியல. காலையிலே நான் வந்து சாப்பிட்டேன். கிளம்பிட்டோம். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, எப்படிக்கா ஹேர் வந்து இவ்வளவு அழகா வச்சிருக்கீங்க, எப்படி இப்படி நீங்க வந்து மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. எனக்கும் வந்து ஹேர் ஃபால்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ட்ரைட்டிங் வேற பண்ணேன், அதுலயும் எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமாயிருச்சு. நிறைய டாக்டர்ஸ் வந்து கேட்டேன், அப்படி அந்த டாக்டர் வந்து எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, பி பாடி வைஸோட ஹேர் ஹெல்த் கம்மிஸ் இதுதான் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஏன்னா நீங்க வந்து என்கிட்ட கேட்டீங்கல்ல உங்க ஹேர் எப்படிக்கா இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஹேர் ஹெல்த் கம்மிஸை வந்து நான் யூஸ் பண்ணி 2 months வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹேர் ஃபாலே இல்லை, எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இந்த கம்மிஸ் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். இது வந்து பெர் டேக்கு வந்து ஒன்னே ஒன்று தான் சாப்பிடணும். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்செல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. அண்டு மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து நல்லா நொரிஷிங்காக இருந்தால் தான் ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். அண்டு லாங் டைம் நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். மல்டி விட்டமின்ஸ் ஏசிஇ இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. இதில் எல்லாமே நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கனால ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். மெயினாக வந்து ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். போஸ்ட்மார்டன் ஹேர் லாஸ், ஹேர் திக்னஸ், ஹேர் க்ரோத் இந்த மாதிரி நம்ம ஹேர்க்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறனால ரொம்பவே நல்லது. இதோட ஃப்ளேவர் பண்ணிக்கலாம். முக்கியமாக நிறைய ஹுமன் வந்து எனக்கு முடி கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹுமனுக்காக மட்டும்தான் இந்த பி பாடி வைஸ் வந்து இருக்குது. இந்த வெப்சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்னு பார்த்துட்டு கூட உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து அதில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா பி பாடி வைஸ் ஹேர் ஹெல்த் கம்மிஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. செக்கப் வந்து பண்ணியாச்சு. பண்ணதில் பாப்பா ஹார்ட் பீட்டு க்ரோத்து எல்லாமே பக்காவாக நார்மலாக இருக்குது. பட் ஷண்முவோட கர்ப்பப்பை மட்டும் ஏதோ ஸ்பிளிட்டாகி இருக்க மாதிரி இருக்குது, ரெண்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்டராலையும் கரெக்டாக சொல்ல முடியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உடனே போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு உடனே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்கேனிங் வந்து யூஸ்வலாக அந்த 3rd month அந்த டைமில் தான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேனே எடுக்க சொல்லுவாங்க. பட் செகண்ட் செக்அப்
அப்படியே வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு அதுவும் உடனே வாங்க வந்து ஈவினிங்கே நீங்கள் வந்து பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்கேனிங்க்கு தான் வந்திருக்கோம். உள்ள கொஞ்சம் க்ரௌடாக இருக்குன்றதால வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷண்மு உள்ளே இருக்காங்க, பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்குமே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. தெரில இது பயப்படுற அளவுக்கு பெரிய விஷயமா இல்லை ஒரு ஒரு கெஸ்டில் சொன்னாங்களான்னு தெரில. ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணி அந்ததை காமிச்சாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சைடில் ஏதோ சம்திங் இருக்க மாதிரி ஃபீட்டஸ் இருக்க மாதிரி ஒன்று இருந்தது. அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி இன்னொரு இது இருக்க மாதிரி இருக்கு. பார்ப்போம் ஸ்கேன் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க. ஜஸ்ட் டவுட்டாக இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வேணாம் சென்மு, இப்படிதான் சின்ன வயசுல இருந்தப்போ செக்கப்பு போவ ஸ்கேனுக்கு போவ வந்தீங்க உட்காந்து ஒப்பாரி வைப்ப, அத்தம் செக்கப்பு போவ ஸ்கேனுக்கு போவ வந்தீங்க உட்காந்து ஒப்பாரி வைப்ப, அத்தம் செக்கப்பு போவ ஸ்கேனுக்கு போவ வந்தீங்க உட்காந்து ஒப்பாரி வைப்ப. அத்தம் பேர் ஸ்டார்ட் பண்ணாத முடியல தலைவரே, முடியல தலைவரே. ஜஸ்ட் டவுட்டா இருக்குதானே கேட்டிருக்காங்க, என்ன சொல்றான்னு பாப்பா. அதுக்குள்ள நீயா ஒரு இமேஜினேஷன் ஒண்ணு பண்ணிட்டு டிசப்பாயிண்ட் ஆயிட்டு இருக்காத. ஒருவேளை ட்வின்ஸ் பேபினாலதே ரெண்டா அப்படி பாசிட்டிவா திங்க் பண்ணுன்ற நானே. ஆனா எப்படி ரெண்டா ஆகும் கர்ப்பை பிரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதுமே கூகுள்ல யூடியூப்ல ஒரே இடம் விடல. டபுள் யூட்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றது இன்னைக்கு தான் எங்களுக்கே வந்து தெரிஞ்சோம். இதுக்கு முன்னாடி நீ கேள்விப்பட்டிருக்க, நானும் இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. ரெண்டு கர்ப்பப்பை இல்லவே இல்லை. இன்கேஸ் சின்ட்டுக்கு வந்து பிறக்கிறப்பையே வந்து இந்த மாதிரி டபுள் யூட்ரஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேபி எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். அந்த டேர்மே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அது ரெண்டு கர்ப்பப்பை இருக்குமா ஒருத்தவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 5 மில்லியனா 50 மில்லியனா அத்தனை மில்லியன் பேரில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி டபுள் யூட்ரஸ், ரெண்டு யூட்ரஸ்லையும் ஒரு ஒரு பேபி வந்து இருக்கும். அதாவது ட்வின் பேபி தான், ஆனால் ஒரே கர்ப்பப்பையில் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு 2000 பெண்களுக்கு ஒரு வருஷத்துலேயும் எவ்ரி 2000 பொண்ணுங்கள்லையும் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி டபுள் யூட்ரஸ் வந்து இருக்க சான்சஸ் இருக்கு. எனக்கு ஃபிக்ஸ் ஆயிருச்சு, ஏன்னா அதுல வந்து ரெண்டு பேபி இருக்க மாதிரி அந்த அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்த ஸ்கேன்ல இருந்துச்சா. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் ஃபிக்ஸ் ஆகிட்டோம், ஓகே உனக்கு வந்து ரெண்டு பேபி ஃபார்ம் ஆயிருக்க போல. ஸோ ஒரு பேபி இங்கே இருக்கு, இன்னொரு பேபி அங்கே இருக்கு. ஸ்கேன்லேயும் இதான் சொல்ல போறாங்க, டாக்டர் வந்து இதான் சொல்லுவாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் வந்து இது மூலயமா படிக்க முடிஞ்சுது. ஒருத்தவங்களுக்கு வந்து 9 மந்த்ஸ்லேயே எப்பயோ வந்து ஒரு பேபி வந்து பிறந்திருக்கு, பிறந்து நெக்ஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ்ல ட்வின்ஸ் பிறந்திருக்கு. இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி கேசஸ் இருந்த எல்லாத்துக்குமே டபுள் யூட்ரஸ் இருந்திருக்கு. இந்த மாதிரியும் வந்து நிறைய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு போல உலகத்துல. உடனே உங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டு, ஓகே நீ ஒரு அதிசய தாயாக போற. நினச்சு பயத்தில் இருந்த இவங்களை வந்து ஒரு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி விட்டு ஸ்கேனிங் காமிச்சேன். உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவீங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாற்றி விடுறீங்க. ஆனால் ஸ்கேனில் வந்து அப்படி வரல. ஆக்சுவலாக இவங்களுக்கு ரெட்டை கர்ப்பப்பை இருக்கு, அது உண்மை, அது வந்து தெளிவாக போட்டிருக்கு. ஸோ அதுவே வந்து ஒரு அதிசயம் தானே, அதிசய தாய் தான். ரெட்டை கர்ப்பப்பை இருக்கு, பட் ஒரே ஒரு யூட்ரஸ்ல தான் க்ரோத் ஆயிருக்கு. ஆமா, அதுல வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பேபி வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல வந்து இருக்காங்க. இந்த வீக் சைஸுக்கு என்ன தேவையோ அதுக்கான க்ரோத் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. அதுவே லெஃப்ட் யூட்ரஸ், இது வந்து எப்படின்னா அந்த ஹார்ட்டை காமிய நார்மலா வந்து கர்ப்பப்பை வந்து இப்படி இருக்கணும், இந்த ஷேப்ல இருக்கணும். பட் ஷண்முக்கு எப்படி இருக்குன்னா ஹார்ட்டின் ஷேப்ல இருக்கு. நாட் ஓன்லி ஷண்மு, இந்த மாதிரி டபுள் யூட்ரஸ் ரெட்டை கர்ப்பப்பை இருக்க எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களோட பேபி ஃபார்மேஷன் வந்து இங்க ஒன்னு ஃபார்ம் ஆயிருக்கும், இங்க ஒன்னும் ஆயிருக்கும். பட் ஷண்முட கேஸ்ல என்ன ஆயிருக்குன்னா இதுதான் வந்து பேபி. ஸோ இந்த பேபி வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கேயும் ஒன்னு கைண்ட் ஆஃப் பேபி மாதிரி வந்து ஏதோ ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு. பட் ஆனா அது பேபி இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. பட் ஸ்டில்
ஒன் மந்த் கழிச்சு இன்னொரு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கேன்ல தான் இது என்னன்றதே கன்ஃபார்மா கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு சம் பிளட் ஹீமரேஜ் அந்த மாதிரி ஏதோ ஒரு டேர்ம் சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், அது சம் வேஸ்ட் திங்ஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆயிருக்கலாம், அதுதான் அப்படி வந்து உங்களுக்கு பேபி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டாக்டர்ஸ்னாலே இது வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியல. நெக்ஸ்ட் என்ன ஸ்கேன் சொல்லியிருக்காங்க, டி ஸ்கேன், என்டி டபுள் சிண்ட்ரோம் ஸ்கேன், எஸ் என்டி ஸ்கேன், அதுக்கப்புறம் டபுள் ஸ்கிரீனிங் ஃபார் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விஷயம் எடுத்துட்டு வர சொல்லி, பட் ஆல்மோஸ்ட் ஒன் மந்த்க்கு அப்புறம் தான் அதை எடுக்க சொல்லியிருக்காங்க. 12th week நினைக்கிறேன், அப்போதான் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும் நினைக்கிறேன். இப்போதைக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான், பேபி வந்து நல்லா இருக்காங்க, சிங்கிள் ஃபீட்டஸ் தான் தெரிஞ்சிருக்கு. பட் ஆனா நான் கமெண்ட்ஸ்ல நிறைய வீடியோஸ்ல பார்த்ததுல சில பேருக்கு வந்து ஸ்கேன்ல கூட கண்டுபிடிக்க முடியலையாம், ரெண்டு பேபி இருக்கிறது வந்து ஸ்கேன்ல கூட சம்டைம்ஸ் தெரியாம போகும், இந்த மாதிரி கேசஸ்ல அப்படி பிறந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, கைண்ட் ஆஃப் எங்களுக்குமே ஆசை வந்துச்சு, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கும்ல, அவ ஒரு லூசி நீ ஒரு கிரிக்கே டிஃபரெண்டா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். பட் ஓகே, எனிவே எங்களுக்கு அந்த மத்தபடி எல்லாமே வந்து சிங்கிள் லிவ் ஃபீட்டஸ் ஆஃப் அரவுண்ட் 8 to 9 weeks சைஸ் பேபி. இப்போதைக்கு எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு, பர்ஃபெக்ட், எல்லாமே ஓகே. பட் அபார்ஷனுக்கு ஹை சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரிலாம் ஆகாது, நம்புவோம், அப்படிலாம் நடக்கக்கூடாது, அது எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படிலாம் ஆகாது, அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பேபி வந்து நல்லா க்ரோ ஆயிருக்கு, இவங்க வந்து ரொம்ப ஹைலி நார்மலாக இருக்காங்க, ப்ளீடிங் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ டாக்டர் வந்து என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பார்த்துக்கலாம், நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 tablet எழுதி தரேன், அந்த 2 tablet வந்து 1 month கண்டினியூவாக போடுங்க, என்டி ஸ்கேனில் வந்து பர்ஃபெக்டாக தெரிஞ்சிடும், ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் மட்டும் மனசு லைட்டாக ஊற்றிட்டே தான் இருக்கு. பட் ஸ்டில் நல்லதே நினப்போம், நல்லதே நடக்கும், ஏன்னா இதெல்லாம் கூட கொடூரமானதெல்லாம் ஜிண்டுக்கு பார்த்தாச்சு. ஒவ்வொரு தடவையும் இவங்க போயிட்டு ஏதாவது ஒரு ஷாக்கோடு தான் வெளியே வருவாங்க, ஆனால் இது வந்து ஒரு வேற விதமான ஷாக்காக இருக்குது. இப்போ வந்து ஹார்ட் பீட் நல்லா இருக்குது, க்ரோத் நல்லா இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. தினுசாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ க்ரியேட் ஆகி நிற்கிது. நான் அந்த இதில் ரீட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு 15 to 20 வயசுலேயே வந்து நிறைய பேர்த்துக்கு அதை வந்து கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி கண்டுபிடிச்ச எல்லாருக்கும் வந்து ஒரு 20 to 15 வயசுலேயே கண்டுபிடிச்ச எல்லாத்துக்கும் வந்து எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களால் பேபி வந்து பெற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. பட் ஆனால் அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி ட்வின்ஸ் தான். பட் இவங்களுக்கு அந்த மாதிரி எந்த கேஸும் இல்லை. அதிசய குழந்தை, அதிசய குழந்தை, ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் அந்த மாதிரி தெரியல, பெருசாக ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் டிஃபிகல்ட்டியும் இவங்க ஃபேஸ் பண்ணலை. டெலிவரி வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு, பெருசாக அவங்க எதுவும் ஃபேஸ் பண்ணலை. இந்த வேஸ்ட்டு இது வந்து ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அது அப்படி இருக்கிறதுனால கூட உங்களுக்கு அது டபுள் யூட்ரஸ் மாதிரி கூட தெரியலாம் ஸ்கேனில். ஸோ என்டி ஸ்கேனில் தான் எங்களால் ஷியூராக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னெல்லாம் இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் ஷண்முகம், அபார்ஷன்ற ஒரு மேட்ரை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க, சேஃபாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரியல, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் மேடம் வந்து ஜாலியாக இருந்த மாதிரி இப்போ இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ப்ரே பண்ணிக்கோங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், நல்லதான் நடக்கும் நமக்கு, இந்த மாதிரிலாம் நமக்கு எதுவும் தப்பாக நடக்காது. பட் எனிவே ப்ரே பண்ணிக்கோங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, தைரியமாக இருப்போம், நல்லதே இருக்கும். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சோம். அதே மாதிரி இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி நாங்கள் முன்னாடியும் போட்டிருக்கோம், இப்போயும் ஏன் போடுறோம் அப்படின்னா, இது ஒரு நாலேஜ் ஷேரிங் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணுறதே. இப்போ எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லிடுவீங்க, கமெண்டில் சொல்லுவீங்க, மேபி நாங்கள் சொல்கிற விஷயம் நாலு பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபார் மெமரிஸ், நாளைக்கு எங்களோட பாப்பாவோ பையனோ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ வந்து நான் ஓவரா இன்னைக்கு காலையில் தத்துவமாக பேசிகிட்டு இருக்கேன். எனிவே பாசிட்டிவாக எடுத்துப்போம், நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம்.